அஸ்ஸலாம் அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலை டிஃபன் எங்கள் வீட்டில் தேங்காய் பாலும் சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அடுத்தது மதியத்துக்கு வேலை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் மதியம் வந்து லெமன் ரைஸ் பண்ணி உருளைக்கிழங்கு மசாலா செய்துடுவோம் அப்படின்ட்டு வேலையே தொடங்கிட்டேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் மூணு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு காய்ந்த மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு தாளிப்பு கொடுத்துருன்னு ஒரு சின்ன வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து கடலையும் பச்சை மிளகா ரெண்டும் போட்டால் சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸுக்கு இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பையும் சேர்த்துருவோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது தேவையான அளவு நம்ம சாறு பிழிஞ்சிருக்கோம் இல்லையா அதுலேயே வந்து தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன் எந்த சமையல் செய்தாலும் எல்லா வீடியோக்கள்லேயும் நான் சொல்லுவேன் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது காரம் புளிப்பு உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் எடுத்திருக்கேன் காப்படி அளவுக்கு சாதம் வடிச்சிருக்கேன் அதை எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ஒரு லெமன் பிழிஞ்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இந்த சாரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாதத்தை வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டு கருவேப்புள்ள மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் தாங்க லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுவோம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டால் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் கடலை எண்ணெயோ இல்லை குக்கிங் எண்ணெயோ நீங்கள் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நல்ல நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பும் ஒரு டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து கொஞ்சமாக வெங்காயம் பொடிசாக அரிஞ்சது இதுக்கு வந்து எட்டு பல் பூண்டு அப் கருவேப்பில் வந்து ரெண்டு கொத்து அளவுக்கு போட்டிருக்கேன் மீடியமான சின்ன வெங்காயம் குறை குறைப்பாக அரைச்சிக்கின்னு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்சு விட்டால் போதும் குறை குறைப்பாக இருக்குன்னு நைஸாக இருக்கக்கூடாது தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு தனியாக வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து உருளைக்கெழங்கை கட் பண்ணி வச்சதை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணினேன் அதுக்கு முன்னாடி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனேன் அந்த மசாலாலாம் வந்து இந்த உருளைக்கெழங்கில் வந்து சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் உருளைக்கெழங்கு சேர்க்கும் போது சிம்மில் வச்சுருங்க மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க தாங்க உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் அனைவரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா மதியம் வந்து லெமன் ரைஸ் லெமன் உருக்கா உருளைக்கிழங்கு மசாலா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்